அவ்வளோ தெளிவாக பேசினதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு ரெண்டு விஷயம் சொல்ல விட்டுட்டேன் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்தது. நான் அவர்கிட்ட முதலே சொன்னேன், நான் நிறைய விஷயங்களை விட்டுடுவேன், தனஞ்சயன் சார் நீங்கள் தான் கரெக்டாக சொல்லுவீங்கன்னுட்டு. கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷங்களுக்கு முன்னாடி சென்னை எப்படி இருந்தது அப்படிங்கிறத நிறைய பேருக்கு இங்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். பிரேம் நசீரோட வீடு இங்கே தான் இருக்கும். அவர் இங்கேருந்து மலையாள படம் இங்கே தான் ஷூட்டிங் நடக்கும். எப்போவாவது அவுடோர் மட்டும்தான் கேரளாவுக்கு போய் ஷூட் பண்ணுவாங்க. அவருடைய மகன் வந்து எனக்கு கிளாஸ்மேட், பிரேம் நவாஸ் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் படித்தார். அதுக்கப்புறம் பாலகிருஷ்ணா அண்ட் என்டிஆர் இங்கே தான் வீடு. எல்லோரும் திருப்பதியிலேருந்து நேராக டி நகருக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் எங்கள் வீட்டுக்கெலாம் வருவாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. ராஜ்குமார் அவர்கள் வந்து மயிலாப்பூரில் அவர் காரை நிறுத்தி அவரே ஓட்டிட்டு இறங்கி வந்து கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போனதை நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி எல்லாருமே இங்கே தான் இருந்தாங்க. எங்களுக்கெல்லாம் என்ன ஆசைன்னா ஒரு ஷூட்டிங் அண்ட் ஃபிலிம் மேக்கிங் ஹப்பாக இருந்தது மெட்ராஸ். இந்த சென்னை வந்து மறுபடியும் அந்த மெட்ராஸ் மாதிரி ஒரு ஹப்பாக ஆகணும் அப்படிங்கிறது எங்களுடைய மிகப்பெரிய ஆசை. நீங்கள் வந்து இந்த கதைகளெல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. ஷர்மிஷ்டா சாட்டர்ஜி அப்படின்னுட்டு எங்கள் படத்தோட செக்கச்சை வந்த வானத்துக்கு ஆர்ட் டிரெக்டர் அவங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அப்பா இங்கே வந்து விஜயவாகினி ஸ்டூடியோஸில் வந்து தான் ஆர்ட் டிரெக்ஷனே கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி பெங்காலிஸ்லாம் கூட இங்கே தான் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ சினிமா அப்படின்னாலே ஒரு ஒரு தலைநகரமாக இருந்தது மெட்ராஸ். ஃபார் சம் ரீசன் லாஸ்ட் 20 வருஷத்தில் வந்து எல்லாம் பிச்சுக்கிட்டு வேறு வேறு இடத்துல ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். கேரளாவுக்கு ஷூட்டிங் போகிறாங்க, முக்காவாசி ஹைதராபாத்துக்கு போயிட்டுருக்காங்க. மறுபடியும் இந்த சிஐஐ மூலமாக சென்னை அப்படிங்கிற மெட்ராஸ் வந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியோட ஒரு தலைநகரமாக மறுபடி ஆகணும். எல்லாரும் வரணும். ஷாருக் கான் இங்கே ஷூட் பண்ணணும், அக்ஷய்குமார் இங்கே ஷூட் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்னொரு சிவராஜ்குமார் இங்கே வந்து ஷூட் பண்ணணும், யஷ் இங்கே வந்து ஷூட் பண்ணணும், ஆர்ஆர்ஆர் மாதிரி படங்கள்லாம் வந்து இங்கே வந்து ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறது. ராம் சரணும் ஜூனியர் என்டிஆர்னு வந்து மெட்ராஸில் ஷூட் பண்ணணும், இல்லை பொள்ளாச்சியில் ஷூட் பண்ணணும், நமக்கு இல்லாத இடமா ராஜீமேனன் சொல்லிட்டு இருந்தார். தமிழ்நாடு மாதிரி அந்த இயற்கை வளம் இருக்கிற இடம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. பச்சை பசேல்னு வயல் வேணுமா இருக்கு, பெரிய பெரிய ஏரி வேணுமா இருக்கு, மலைப்பிரசம் வேணுமா மூணு இருக்கு, கடல் வேணுமா சுத்தி கடலா இருக்கு நம்ம, அண்ட் ஐடி பில்டிங்ஸ் இல்லையா நமக்கு, ஸ்டேடியம்ஸ் இல்லையா எல்லாம் இருக்கு. இருந்தாலும் ஒரு கிட்டத்தட்ட 30-20 வருஷமா நம்ம வந்து வி லாஸ்ட் அவுட் ஆன் ஃபிலிம் ஷூட்டிங் ஃப்ரம் மெட்ராஸ். அந்த மெட்ராஸாக இருந்த இந்த சென்னை திரும்பி மெட்ராஸ் இருக்கிற அந்த ஃபிலிம் தலைநகரமாகணுங்கிறது எங்களுடைய ஆசை. அதை வந்து அந்த கோரிக்கையை நாங்கள் வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு வச்சுருக்கோம். டெஃபினட்டாக அதை பரிசீலிப்பாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய கனவாக இருக்குது. அந்த கனவு நிறைவேறும் போது நீங்கள் எல்லோரும் எங்கள் கூட வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ரெண்டாவது விஷயம் நான் மறந்தது என்னென்னா, ஒரு முக்கியமான ஒருத்தர் வராருங்கிறத சொல்ல மறந்துட்டேன் நான். மணிரத்னம் அவர்களும் வராரு இந்த கான்ஃபரன்ஸுக்கு. ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டோம் பிகாஸ் நான் கோச்சேர் பர்சனாக இருக்கிறதுனாலன்னுட்டு. நிறையா இன்னும் ப்ரொமோஷன் எல்லாம் இருக்கும்போது பயங்கரமாக டெல்லியில் ஒரு நாள் பாம்பேயில் ஒரு நாள் இருந்தாலும் 19th வந்து இதுக்காக மெட்ராஸ் டாக்கீஸ் வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க. அவரோட டைம், அவங்களோட ஆர்டிஸ்டோட டைம்லாம் ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அது மட்டும் இல்லை, தனஞ்சயன் சார் அந்த ஆனுவல் ரிப்போர்ட்னு ஒன்று சொன்னார் இல்லையா, அதில் ஒரு பேராகிராஃப் ஒரு பேஜ் வந்து மணிரத்னம் சார் கையால் எழுதணும் அப்படின்னார். நான் வந்து எப்படி நடக்கும் இது, ஒரு பக்கம் பொன்னியின் செல்வன் 2 நடந்துட்டுருக்கு, மியூசிக் நடந்துட்டுருக்கு, சென்சார் நடந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் ராஜ்கமல் படத்தோட டிஸ்கஷன்ஸ் நடந்துட்டுருக்கு, நடுவில் அவரோட கால்ஃப் வேறு நடந்துட்டுருக்கு, என்னோடய குடும்பம் வேறு நடந்துட்டுருக்கு, இதுக்கு நடுவில் எப்படி அந்த பேராகிராஃப் எழுதணும்னு பார்த்தா 3 நாளைக்கு முன்னாடி அவரே எழுதி கொடுத்தார் அவருக்கு. ஸோ அதான் சிஐக்காக தியாகராஜன் சாருக்காக, அவன் தியாகராஜன் சாருக்கும் மணிரத்னமுக்கும் குடும்பத்துக்கும் இருக்கிற பந்தம்ங்கிறது ரொம்ப வருஷ பந்தம். உங்களுக்குலாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், அவரோட ஃபஸ்ட்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணதே வந்து தியாகராஜன் சார் தான், பகல் நிலவு. அவங்க அப்பாவும் சித்தப்பாவும் அவங்க அப்பாவும் வந்து பார்ட்னர்ஸ் வீனஸ் பிக்சர்ஸ்னு ரொம்ப வருஷமாக. இதே மாதிரி ஒரு குடும்பமாக அந்த 4 சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரியும் சேர்ந்துருக்கணும் அப்படிங்கிறது தான் சிஐயோட ஆசை. அப்படி அதை சொல்ல விட்டுட்டேன், அதுக்காக தான் சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாம் ப்ராசஸில் இருக்குது. அது வந்து நாங்கள் என்னென்னா கவர்மெண்ட் வந்து அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். சீக்கிரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் நிறையா வச்சோம், அதில் ஒரு 3 நாள் ரொம்ப சீரியஸாக பரிசீலனை செய்யப்பட்டுருக்கு. ஃபஸ்ட்டு சப்மிட், இப்போ இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து அந்த கோரிக்கை கொடுத்ததே வந்து ஃபஸ்ட் சப்மிட்லேருந்தான். அது பேசும்போது என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதுதான் வந்து தியாக சார் என்ன சொன்னார், நம்ம வந்து கோரிக்கையாக கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம், மேடம் சொல்லியிருந்தாங்க பாருங்கள், 2 கை வச்சு 10 கோரிக்கைகள் கொடுத்தோம், தனித்தனி கோரிக்கைகளாக கொடுத்தோம். அதை இங்கே சொல்லக்கூடாது, பப்ளிக்காக சொல்லக்கூடாது. அந்த 10 கோரிக்கைகளும் வந்து டீட்டெயில்டாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு தமிழ்நாடு கவர்மெண்ட், உடனே எங்களை கூப்பிட்டு மீட்டிங் வச்சாங்க. ஒரு ஒரு கோரிக்கை பற்றியும் தனித்தனியாக டிஸ்கஷன் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து அடிக்கடி மீட்டிங்க்கு போயிட்டே இருந்தோம். கவர்மெண்ட் கூப்பிட்ட மீட்டிங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் நடந்தது. தரமணி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் மீட்டிங் வச்சாங்க,
வச்சாங்க, செக்ரட்டரியில் மீட்டிங் வச்சாங்க, இன்ஃபேக்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கூப்பிட்டு மீட்டிங் வச்சாங்க நாங்கள் கேட்ட கோரிக்கைகள்லாம். ஏன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இங்கே ஊடகங்கள், ஏன்னா அவங்க தான் சொல்லணும் அதை. அந்த ஒரு ஒரு கோரிக்கைக்கும் அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டெல்லாம் கூப்பிட்டாங்க. அந்த கூப்பிட்டு நானும் எல்லோரும் போய் தியாக சார் போயிருந்தோம். இன்ஃபேக்ட் முந்தா நாள் கூட தியாக சார் நான் வந்து செக்ரட்டரியில் தான் இருந்தோம். ஸோ ஒரு கோரிக்கைக்கு வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க என்ன நினச்சாங்க, இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஓ அடுத்த சப்மிட் வருது அதுக்குள்ளே ஏதாவது நம்ம ஏதாவது ஸ்டெப்பு ஃபைனலைஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருக்குது அவங்களுக்கும். ஏன்னா முடிச்சாகணும் இதை வந்து, இவங்க இவ்வளோ இந்த டீம் உடைச்சிட்ருக்கு. இது எதுவுமே தனிப்பட்ட முறையில் தியாக சாரோ இல்லை ம சுகாசினி மேமோ இல்லை எனக்கோ நாங்கள் எதிர்பார்த்து எதுவும் இங்கே பண்ணல. எல்லாமே இந்த இண்டஸ்ட்ரிக்காக நம்ம கேட்குறோம். மேடம் சொன்னாங்க பார்த்தீங்களா, எப்போ ஒரு சென்னை என்பது ஒரு ஹப்பாக இருந்ததோ, சவுத் இந்தியாக்கே ஒரு ஹப்பாக சென்னை எப்படி இருந்ததோ, அந்த மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்தவரையும் ஒரு ஹப்பாக சென்னை இருக்கணும். அதுக்கு தேவைப்படுற கட்டமைப்புகள் என்ன, அதுக்கு தேவைப்படுற வளர்ச்சி விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு தான் நாங்கள் வந்து திருப்பி திருப்பி கோரிக்கை வச்சிட்ருக்கோம். கொலாபரேஷன் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்ருக்கோம். எல்லாமே ஒரு கோரிக்கை கூட கவர்மெண்ட் ரிஜெக்டே பண்ணல. அதுதான் எங்களுக்கு பெருமையாக இருக்குது. இங்கே இருக்கிற சிஐ எங்கள் கமிட்டிக்கு என்ன பெருமைன்னா, சிஐக்கு என்ன பெருமைன்னா, சிஐ கொடுத்த எல்லா கோரிக்கையும் வந்து கவர்மெண்ட் ரிஜெக்டே பண்ணல. எல்லா கோரிக்கையும் கரெக்டாக தான் கேட்டிருக்கீங்க. தனிப்பட்ட முறையில் யாருக்கும் இது இல்லாமல் இண்டஸ்ட்ரிக்காக கேட்குறீங்க, நாங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஏன்னா அரசாங்கம் என்பது கொஞ்சம் அதுக்கு டைம் எடுக்கும். சில விஷயங்கள் உடனே பண்ண முடியும், சில விஷயங்கள் டைம் எடுத்து பண்ண முடியும். ஆனால் அவங்க கூப்பிட்டு பேசி இவ்வளோ தொழில் முன்னேற்றம் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெகுவிரியில் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது சிஐக்கு தான் அது மிகப்பெரிய வெற்றின்னு நான் சொல்வேன். சிஐக்கு இந்த டிவிக்கு தான் வெற்றின்னு சொல்வேன். கார்த்திக் எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்க, அதுக்காக தான் மேடத்து கான்ட்ரவர்சி பண்ண போகிறீங்க தான். நான் வந்து சென்னை சென்னை சென்னைன்னு சென்னையை தான் அப்பாக்கணும், சென்னை தான் அப்பாக்கணும் சொல்லி மேடம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கம்பெனி பேர் மெட்ராஸ் டாக்கிஸ் பா, அதனால சொல்லிட்டாங்கப்பா. இல்லை இல்லை கலைங்கிறதுக்காக சொன்னேன், வேறோட இல்லை கலை சம்மந்தப்பட்ட இல்லை. நான் மெட்ராஸாக இருந்தப்போ ஹப்பா இருந்தது, சென்னை திரும்பி ஹப்பா ஆகணும்னு சொன்னேன். அது பேர் ஒன்றும் பேர் எடுத்துக்காதீங்க. இப்போது டீட்டெயில் சார் இப்போ சொல்லிட்டாரு, எந்த டீட்டெயிலும் நம்ம ஷேர் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் நியாயமான கேள்வி, பதில் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து வரும். நாங்கள் எங்களோட கோரிக்கையாக சொல்லியிருக்கோம். கார்த்திக் சார் நாங்கள் கொடுத்துருக்க கோரிக்கை எல்லாமே இதெல்லாம் எல்லாமே இருக்கும். அதில் தியாக சார் சொன்ன மாதிரி நாங்கள் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. எல்லாமே கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. பெகுவரியில் அனௌன்ஸ் பண்ண வரப்போது அப்பயே உங்களுக்கு தெரியும் எந்த அளவு கவர்மெண்ட் அட்வான்ஸாக வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லை அது எல்லாமே அதை சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் எல்லாம் எங்களை எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்கிறீங்க சார். மன்னிக்கணும், ஏன்னா அது வந்து அவங்க பரிசீலனை ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அறிவிப்பு வந்து நாங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம். டெஃபினட்டாக மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு நல்லது தான் நடக்கும். அதனால் வந்து சென்னையில் நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதெல்லாம் வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் எங்களுக்கு இருக்குது. அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் டெஃபினட்டாக இன்னொரு மீட்டிங் நடக்கும். அப்போ நாங்கள் விவரமாக எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறோம். அது போக வந்து 19th மார்னிங் இனாகரல் ஃபங்க்ஷன் நீங்கள் கவர் பண்ணலாம். அதே மாதிரி 20th ஈவினிங் வந்து வேலிடிட்டரி ஃபங்க்ஷனும் நீங்கள் கவர் பண்ணலாம். டெலிகேட்ஸாக வந்து பார்க்குங்கிற போது நாங்கள் கவரேஜ் ரைட்ஸ் இன்னொருத்தங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதை வந்து அவங்க வந்து மற்ற இவெண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து டெலிகேட்டாக வரணுன்னா நீங்கள் வந்து இவர் அப்ரோச் பண்ணி வாங்கிக்கலாம் டிக்கெட்ஸ். இல்லை சார், அது என்ன ஜிஎஸ்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சார, அது நாங்கள் அது இல்லை. நாங்கள் வந்து அதை பற்றி நாங்கள் இது பண்ணலாம். தேர் ஆர் அதர் திங்ஸ். நாங்கள் வந்து டெஃபினட்டாக ஏதாவது நல்ல அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் ஒரு மீட்டிங் உங்கள் கூட இருந்து எல்லாத்தையுமே விவரமாக சொல்கிறோம். நாங்கள் இந்த ஸ்டியரிங் கமிட்டிலேயே இப்போ வந்து பீனா பால் அங்கே இருக்காங்க கேரளாவில் இருந்து. இப்போ என்ன மாதிரி விஜயகுமார் அவரும் கேரளா, முகேஷ் அவரும் கேரளா தான். அதுக்கப்புறமா ரமேஷ் அரவிந்த் அவர் வந்து கர்நாடகாவை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஸ்வப்னா தத் ஆந்திராவில் இருக்காங்க. இந்த மாதிரி இவங்கெல்லாமே இந்த கமிட்டி, இப்போ நாங்கள் வந்து 4-5 பேர் இருக்கோம் பார்த்தீங்களா, 30 பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்க. அவங்க எல்லாருமே 4 ஸ்டேட்டையும் சேர்ந்தவங்க தான். இன்னொருத்தர் கேட்டார், போன சம்மிட்டுக்கும் இந்த சம்மிட்டுக்கும் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து இந்த சம்மிட்டில் கலந்துக்கணும் அப்படின்னு, டெலிகேட்ஸாக அதாவது ஆடியன்ஸில் உட்காந்து கலந்துக்கணுன்ட்டு எங்களை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, போன சமிட்டில் அந்த ஒரு மணி நேரம் மட்டும் பேசிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னவங்க, இந்த தடவை நான் வந்து 2 இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீராம் ராகவன் அவர் வந்து 2 ஒரு நிமிஷம் நான் பேச விட மாட்டிங்களா பார்த்தீங்களா, அவர் கேள்வி கேட்குறேன் கேள்வி 2 அவர் ஸ்ரீராம் ராகவன் அந்தாதவனோட டிரெக்டர் அவர். நான் கேட்டேன், நீங்கள் வந்து 20th வந்தால் போதும்னு. இல்லை இல்லை, நான் 19th வரேன், 2 நாங்கள் ஃபுல்லாக நான் அங்கே இருக்கணும். அதே மாதிரி ஐஸ்வர்யா லட்சுமியும் 2 நான் ஃபுல்லாக இருந்து எல்லா செஷனையும் பார்க்கணும் அப்படின்றாங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸ்க்கே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால், அந்த ஸ்பீச்சை கேட்குறவங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும்.